சீக்கிரம் கிளம்பு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நில்லுங்க ஹேத்தல். அந்த எல்லா சரிக்கும் டிஸ்போஸ் பண்ணிட்டதா என்கிட்ட சொன்ன? அது வந்து நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். போய் இன்னும் எவ்வளோ போய் சொல்ல போறீங்க கான்ஸ்டபிள் ஹேத்தல்? இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இன்னும் போய் விடலல்ல? மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது இப்ப எல்லாத்தையும் நான் கொட்டணும்னா நல்ல இடமா பார்த்து கொட்டணும். கொட்டுறதுக்கா இல்ல இதோட உண்மையான முதல் கிட்ட போய் சேர்க்கறதுக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு போய் சொல்லிட்டே இருப்பீங்க, அதை நான் நம்பவே நினைச்சிங்களா? இந்த சரக்கு எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டதா எங்கிட்ட சொன்னீங்கல்ல? பத்தாததுக்கு ரிப்போர்ட் வேற. அப்படி இருந்தும் இப்ப எல்லாமே கண் முன்னாடி இருக்கு. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த சரக்குக்கு என்ன வேலை? நான் இந்த சரக்குக்கு வேலை பேசியிருக்கேன், ஆனா என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் உங்க பேரு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த மறந்துட்டு நினைக்கிறேன், நீ உன்னோட சீனியர் முன்னாடி பேசிட்டு இருக்க, நான் கேக்குற எல்லாத்துக்கும் நீ பதில் கொடுத்தே ஆகணும், அதுதான் உன்னோட டியூட்டி. என்ன ஆயிட போகுது மேடம்? இந்த சரக்கு கொட்டினா என்ன, யார்கிட்டயாவது ஒப்படைச்சா என்ன? எப்படி செஞ்சாலும் இதை டிஸ்போஸ் பண்ண மாதிரிதான். என்ன கையில கொஞ்சம் பணமும் கிடைக்கும். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எப்படி உன்னால உன் சீனியர் கிட்டயே லஞ்சத்தை பத்தி பேச முடியுது? வா. பணத்துக்காக பெரிய ஆளுங்க கூட வெக்கமானத்தை மறந்துடுவாங்க மேடம். சேலரின்ற பேர்ல ஒரு கான்ஸ்டபிளோட அக்கவுண்ட்ல பணம் வேணா சேர்ந்துடலாம், ஆனா அவங்கள வச்சு இந்த அரசாங்கம் விளையாடுது. நாள் முழுக்க உயிரை கையில பிடிச்சிட்டு சுத்துறதா இருக்கு, ஒழுங்கா வாழ்க்கையை நடத்துற அளவுக்காது. சம்பளம் கொடுக்குறாங்களா என்ன? எங்க குழந்தைங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுதா? எங்களை விட அந்த குற்றவாளிங்களே மேல், அவங்களும் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் சுத்துறாங்க, ஆனா அவங்க மனைவி மக்கள் சொகுசா நிம்மதியா தான் வாழறாங்க. அட என்ன ஆயிட போகுது மேடம்? நான் நேர்மையா இருக்கிறதுனால இந்த சிஸ்டமே நேர்மையாயிடுமா என்ன? இதை நான் செய்யலன்னா வேற யாராவது செய்ய போறாங்க. வித்தியாசம் என்னன்னா நேர்மையா இருக்கவன் வேடிக்கை பார்த்துட்டு நிக்க வேண்டியதுதான், ஆனா இதை செய்யறவனுக்கு சேலரி பத்தி எந்த கவலையும் இருக்காது. பணம் தான் அவனுக்கு முக்கியம்னா எங்கேயாவது கடை வச்சு உட்கார. இந்த போலீஸ் வேலை லஞ்சம் வாங்குறதுக்காக செய்யற வேலை இல்ல. நீ பண்ற இந்த தப்புனால இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாதிக்கப்படுவான், மறந்துடாத. இப்ப நீ இங்க இருந்து போலாம், உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உனக்காக இல்ல, பப்ளிக்ல எந்த பிரச்சனையும் நடக்க வேணான்னு பாக்குறேன். சரி. இப்ப இதை நான் என்ன பண்றது? இத போலீஸ் கஸ்டடியிலும் வைக்க முடியாதே. இப்பதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் பிளேயர் தெருவில் இருக்கிற சூர்யா அப்படிங்கிறவரோட குடோன்ல இறக்கி வச்சிருங்க. சரிங்க மேடம். இந்த சந்தியாவால என்னோட எல்லா பிளானும் கேட்டு போயிடுச்சு. பண்ண பிளான் எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டா. இவ்வளவு ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த சந்தியா எங்க போனா? இங்க எங்கேயுமே காணோம். சந்தியா எங்க? அதோ அண்ணி அங்க வராங்கம்மா. என்ன நீ எங்க போயிட்டீங்க? அதான் அந்த போன் மாதிரி ஒன்னு அடிச்சது இல்ல, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். சரி சரி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வண்டியில் ஏறி உட்காருங்க. முதல்ல இதை பத்தி நான் அவகிட்ட பேசியே ஆகணும்.